Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ஈஸியா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காயை ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. அத வந்து இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அயன் பாத்திரங்கள்ல இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்ல இரும்பு பாத்திரத்துல கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்வர்லையோ இல்லை அலுமினியம் குண்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி காஸ்ட் அயன் வந்து நான் பார்த்தல, யூடியூப் வீடியோஸை நிறைய பார்த்துருக்கேன். நான் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு இந்த மாதிரி வரும் நான் நினைக்கவே இல்லை. ஜஸ்ட் வெண்டைக்காயை மட்டும் போட்டுட்டு அதில் வந்து ஒரு எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி கொடுங்க. அது டாஸ் பண்ணவே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அதில் வந்துட்டு ஒரு 0.5% வந்து அதிலே குக் ஆகிடும். ஒரு 40-60% வரைக்கும் இதில் குக் பண்ணிடுறோம். அது குக் பண்ணதுக்கப்புறமா திரும்ப ஒரு தாளிப்பு கொடுத்து நீங்கள் வந்து இப்போ செய்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே வந்து நான் வந்துட்டு நம்ம சில்வர் கடாயில் யூஸ் பண்ணி பண்ணுற பார்த்தீங்கன்னா கீழே வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும், உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகி வராது. ஆனால் இந்த காஸ்ட் அயனில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு வந்து ரோஸ்ட் ஆகி வந்துச்சு. அடி பிடிக்கவே சுத்தமாக அடி பிடிக்கல. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா அது ஃப்ரெஷ், அந்த பாடி இருந்த அந்த பாடி போனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது வேக ஆரம்பிச்சிருக்குதுல அந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி வந்து இதிலே வந்து 0.5% நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அடுத்தது குக் பண்ணுறப்ப நல்லா ஈஸியாக குக் ஆகி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில் ஒரு வளவளப்பு தன்மை இயற்கையாகவே இருக்கும். அதை நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக டாஸ் பண்ணுறோம். நான் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நான் கலந்துக்கிட்டேன். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ஓரளவு வெந்துருச்சு, இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடலை உளுத்த பருப்பு கடுகு போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். நீ கடலை நெல்லை தான் செய்ய போகிறேன். இப்போ வெண்டைக்காய் பொரியல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளிச்சு வரட்டும். நல்லா கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வந்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சு கொடுங்க. உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்னா அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீ சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் கூட வெண்டைக்காய் பொரியல் நல்லாவே இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. நல்லா வணங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சுருந்தாலே வெண்டைக்காய் அதை ஆட் பண்ணிட போகிறோம். நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் நல்லா வணங்கி இருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 5-8 minutes பக்கமாக வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். எந்த தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் டாஸ் பண்ணி பண்ணி கொடுத்து வேக வச்சிங்கனாலே உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க இரும்பு பேனில் இரும்பு கடாய் இருந்துச்சுனாலோ இல்லை காஸ்ட் அயன் இருந்துச்சாலும் அதில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து திருப்பம் வந்துட்டு வேறு எந்த இதுவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி கொடுங்க. வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்துச்சு, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் அந்த ரெசிபி வந்து எனக்கு நான் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த அடியில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊத்தரமாக இருக்கும். ஆனால் இரும்பு சட்டியில் செய்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுங்க. மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த மூடி போட்டு வேக வைக்கிறப்போ ஒரு 2 minutes வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி டாஸ் பண்ணி கொடுங்க. அதாவது அடியில் இருக்க வெண்டைக்காயெல்லாம் கிளறி விடுறப்போ மேலே வந்துடும், நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். உங்களுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்து கொடுத்து வேக வைங்க. மூடி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், திரும்ப ஒரு 2 minutes ஆகிடுச்சு. நான் திரும்ப எடுத்து கலரி கொடுக்குறேன். பார்த்தாலே தெரியும் அந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. இது ரைஸோடையோ இல்லை கலர் ரைஸ் சாம்பார் சாதம் இல்லை அந்த நம்ம லெமன் ரைஸ் இந்த மாதிரி டிஷ்க்கெலாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெண்டைக்காய் வந்து பார்த்து சுருங்கி வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் சீக்கிரம் செஞ்சிடலாம். இதை வந்து இன்னொரு என்ன ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணுறப்ப செஞ்சு முடிச்சு அடுத்த செகண்ட் அடுப்பை ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் மாற்றிடணும். அது நீங்கள் என்ன ரெசிபி பண்ணாலும் சரி கண்டிப்பாக டிஷ்ஷை மாற்றிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.